வெல்கம் டு திவிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சூப்பரான மட்டன் பிரியாணி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பிரியாணி மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அன்னாச்சி சோம்பு அப்புறமா நாலு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அஞ்சு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி புதினா கொத்தமல்லி மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு அதே அளவுக்கு ஆயிலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த தாலிப்பூ ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இது நல்லா எண்ணெயில் வந்து ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகா சேர்த்து நல்லா அதை வகுந்து விட்டு இப்படி சேர்த்துருக்கேன் அப்போ தான் காரம் வந்து இறங்கும் நல்லா வந்து அதையும் நல்லா இப்படி வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறமா இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் நல்லா வந்து ரெண்டு மேஜை கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் பருத்தா உங்களுக்கே தெரியும் அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் பிரியாணி நல்லா வந்து கைவிடாமல் கிளறிக்கோங்க டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா வந்து இது ஆயிலில் வந்து குக்காயிடுச்சு வெங்காயம் நான் போடும்போதே வந்து ஒரு ரெண்டு தக்காளி பீஸ் வந்து உள்ளே ஆட் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் யார் சொன்னாங்கன்னு தெரியல ஆனால் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி சால்ட்டு போட்டால் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிரும்னு பாருங்கள் நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம் மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் கூடவே மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து மூணு ஸ்பூன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து தனி மிளகாய்த்தூள் எதுவும் இதில் சேர்க்காதது கரெக்டாக நான் வந்து த்ரீ ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு நான் வந்து வீட்டிலே செஞ்சது அந்த டைமுக்கு பிரியாணி இப்போ செய்ய போகிறோன்னா அந்த டைமுக்கு தான் பிரியாணி மசாலா வந்து செய்வேன் அப்போ தான் இது மாதிரி நல்ல வாசனையாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இதுதான் பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நீ மசாலா வந்து நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் டீட்டெயிலாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கழிப்புடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் தண்ணி எதுவும் நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டியது கிடையாது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து வதங்கணும் இந்த புதினா கொத்தமல்லியெல்லாம் நல்லா வதங்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளியை வந்து நீல வாக்கில் நான் வெங்காயம் அரிஞ்ச மாதிரியே அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் நல்லா சேர்த்து கிளறிக்கலாம் அது வெந்த உடனே நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு தயிர் அதாவது நூறு கிராம் நான் வந்து தயிர் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தயிரையும் சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் மட்டன் பாருங்கள் வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு கிலோ மட்டன் இது அதையும் போன்லெஸ் மட்டன் பீஸ் எடுத்திருக்கோம் அதை போட்டுவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டாச்சு பாஸ்மதி ரைஸ் வந்து நாலு கப் அளவுக்கு போட்டு ஊற வச்சுருக்கோம் அந்த ஊற வச்ச தண்ணியை இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு மட்டன் வேகிறதுக்கு நான் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நாலு விசில் விட்டுக்கலாம் ஹைல வச்சு இப்போ பாருங்கள் நம்ம மட்டன் வந்து சூப்பராக வெந்துருச்சு விசில் விட்டு எடுத்த உடனே இதில் நம்ம இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இப்போ குக்கரில் வந்து மூடி போட்டு மூடி விசில் விட்டுடலாம் கரெக்டாக மிதமான சூட்டில் வச்சு ஒரு விசில் விட்டீங்கனாலே பிரியாணி சூப்பராக பொல பொலன்னு ரெடி ஆகிடும் பாருங்கள் மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நடுவில் எடுத்த வீடியோ கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு அதனால தான் நான் ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்